வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 9th மேத்ஸ் நிகழ்தகவு எடுத்துக்காட்டு 9.4 இருக்கிற கணக்கு பார்க்க போறோம். நாளைய மழை பொழிவிற்கான நிகழ்தகவு 91/100 எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நாளைக்கு வந்து மழை பொழியும் அல்லது பொழியாது, ரெண்டே ரெண்டு நிகழ்ச்சி தான். அதுல மழை பொழிவதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இ அப்படிங்கிற நிகழ்ச்சியை மழை பொழிவதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இ டேஷ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நமக்கு ஃபார்முலா தெரியும், பி ஆஃப் இ பிளஸ் பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1. அதாவது ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு பிளஸ் அந்த நிகழ்ச்சி நடைபெறாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு, ரெண்டையும் கூட்டும்போது அவற்றின் மதிப்பு 1 நமக்கு தெரியும். அதில் பி ஆஃப் இ வந்து நமக்கு கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க. மழை பொழிவதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 91/100 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மதிப்பை அப்படியே நம்ம இங்கே ஃபார்முலாவில் வந்து பிரதிடுறோம். 91/100 பிளஸ் பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1. ஸோ பி ஆஃப் இ டேஷின் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம், 1 இந்த சைடு இருக்கிற இது பிளஸ் என்னானது அந்த சைடு மைனஸில் போகும், 91/100 அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ 1 - 91/100 வகுக்கும்போது 0.91 மாறிடும். ஸோ 1 0.91 நம்ம கழிக்கிறோம். 10 1 போகும்போது 9, 9 போகும்போது 0, இங்கே வந்து நமக்கு 0 தான் இருக்கும், 0 - 0 0. ஸோ பி ஆஃப் இ டேஷின் மதிப்பு என்ன நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா 0.09. அதாவது மழை பொழிவதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு நமக்கு கணக்கில் கொடுத்துட்டாங்க, மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பி ஆஃப் இ பிளஸ் பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி பி ஆஃப் இ டேஷின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.